सर्वशक्तिमत्तं दातारं सर्वसंपदं लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहं। இந்த ஸ்லோகத்தை ஓரொரு நாளும் எத்தனை முறை கூற வேணுமோ சொல்ல முடியுமோ அவசியம் ராமபக்தர்கள் கூற வேண்டும். நம்முடைய தீமைகள் அனைத்தையும் போக்கி நன்மைகளை வாரி வழங்கும் எம்பெருமான் ராமபிரான். அதுவும் சீதையோடு சேர்ந்திருக்கும் ராமனை தரிசித்தால் சொல்லவே வேண்டாம், அனைத்து நன்மைகளையும் பெறுகிறோம். நாம் இந்த ஸ்ரீ ராமாயண கதை தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட 600 நிகழ்வுகள் தாண்டி விட்டோம். இத்தனை நாட்களாக எத்தனையோ ராமர் கோயில்களை தரிசித்திருக்கிறோம், ஆஞ்சநேயர் சன்னிதானங்களையும் சேவித்து வந்திருக்கிறோம். ஏன் கிட்டத்தட்ட 200 கோயில்கள் தாண்டி இருப்போம். பல நாட்கள் ஒரு நாள் நிகழ்வு, 2 நாட்கள், 5 நாட்கள் என்று விதவிதமா பெரிய கோயில்களிலிருந்து சின்ன ஒரு சன்னதி இருக்கும் கோவில் வரை தரிசித்து வந்திருக்கிறோம். அப்ப நமக்கே கூட ஆபத்துக்கள் எல்லாம் நீங்கி துன்பமெல்லாம் போய் இன்பமிகு உயர்ந்ததான இன்பமே நமக்கு ஏற்பட வேண்டும். துன்பமிகு துயர் அகல அயர் ஒன்னில்லா சுகம் வளர ராமன் எங்கும் எப்போதும் எழுந்தோடி இருக்கிறார். அப்படி ஓரிடம்தான் செம்மஞ்சேரி, சோழிங்கநல்லூர், சென்னை புறநகர் பகுதியிலே சோழிங்கநல்லூர், அடுத்திருக்கும் செம்மஞ்சேரி சீனிவாச பெருமாள் கோயில். இங்கிருக்கும் ராமரும் அபய வரத ஆஞ்சநேயரும் மிக பிரசித்தமானவர்கள். கோயிலுக்குள் இன்று நாம் அனைத்து மூர்த்திகளையும் தரிசிக்க போகிறோம். முதலில் விஷ்வக்சேனர், இவர்தான் ரங்கராஜ சேனானே சூத்ரவத்யா சமேயுஷே என்று பராசர பட்டர் கூறியபடிக்கு பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய விஷ்வக்சேனர்னா சேனாபதி ஆழ்வான், சேன முதலியார், சேனாபதி ஆழ்வார் என்றெல்லாம் இவர் கூறப்படுகிறார். அனைத்து சேனைக்கும் இராணுவத்துக்கும் தளபதி இவரே. சூத்திரவதி என் இவருடைய தர்மபத்னிக்கு திருநாமம். அந்த தேவியோடு சேர்ந்து திருமாலிலும் சோழமலை கள்ளழகருடைய ஆஸ்தானத்தில் எழுந்தோடி உள்ளார். முடிந்தவர்கள் அங்கு போய் தரிசிக்கலாம். இங்கு தனித்துள்ளார் விஸ்வக்சேனர். ஆண்டாளுக்கு அழகான சந்நிதி, அஞ்சு குடிக்குரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம்சைகளை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்ன பாஷனம் ஆண்டாள சேவிக்கிறோம். நம்மாழ்வார் கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ என்று பாடிய சுவாமி நம்மாழ்வார் ஆழ்வார்களிலே தலைவர். பூதத்தாழ்வார் எழுந்தொழி உள்ளார். எதனால் இந்த சன்னிதானத்துக்கு சௌனகர் வர இங்கிருந்துதானே திருக்கடம் மல்லைக்கு போகும் வழி கேட்டார். அதனால் தானே பெருமாள் இங்கேயே தரிசனம் கொடுத்தார். திருக்கடம் மல்லையில் அவதரித்த ஆழ்வார் பூதத்தாழ்வார். முதல் ஆழ்வார் பொய்கையாழ்வார் காஞ்சியில் பிறந்தார். இரண்டாவது பூதத்தாழ்வார் மகாபலிபுரம் திருக்கடன்மல்லையில். மூன்றாவது பேயாழ்வார் சென்னை பட்டணத்திலேயே மயிலாப்பூரில். இப்படித்தான் முதல் 3 ஆழ்வார்களும் அவதரித்தனர். அதனால இங்கு பூதத்தாழ்வார் எழுந்துள்ளி உள்ளார். திருக்கச்சி நம்பிகளுக்காக அழகான ஆஸ்தானம். ராமானுஜரே இவரிடத்திலிருந்தான் கைங்கரியம் பெற்றார். காஞ்சியின் தேவப்பெருமாளுக்கு திருவால வட்டம் பணி செய்யும், அதாவது விசிறி வீசும் அழகு கைங்கரியத்தை பண்ணி வந்தவர். அவரை தரிசித்தோம். இதோ பக்கத்தில் சக்கரத்தாழ்வார் உள்ளார், மூலவரும் உள்ளார், உற்சவரும் உள்ளார். பல திருக்கரங்களோட கூட முன்னோக்கி நீண்டிருக்கிற 2 திருக்கைகளோட அற்புத தரிசனம். ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம் சுரத்விஷாம் பிராணவினாசி விஷ்ணோகோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்திய. இறுதியாய் பொய்யலார மணவாள மாமுனிகள் ராமானுஜருடைய அடுத்த அவதாரம், ஆதிசேஷனுடைய அவதாரம். இப்படியெல்லாம் பெயர் பெற்ற உபதேச ரத்தின மாலை, திருவாய்மொழி 100 ஆர்த்தி பிரபந்தம், எதிராஜ விம்சதி முதலான பல நூல்களை சாதித்த மணவாள மாமுனிகள். இவர்கள் அனைவரையும் இன்னும் சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம். இவர்கள் அருளோடே கூட இனி இந்திரஜித்து என்ன நடவடிக்கை எடுக்கிறான்னு பார்ப்போம். 80வது சர்க்கத்தில் உள்ளோம். 128 சர்க்கங்கள் யுத்த காண்டம். இப்ப நாம ஜூலை மாசத்தினுடைய கடைசிக்கு வந்துட்டோம். இன்னும் 1 மாசம்தான். ஆகஸ்ட் மாசம் கடைசி வாக்கில் ஸ்ரீராமாயண பட்டாபிஷேகம் நடைபெறும். இனிது இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். அனைவரும் நன்கு ஆதரவோடு பங்கு கொள்ள வேண்டும். இன்னும் 1 மாசம்தான் இருக்கு. அற்புத காட்சிகள், சீதையினுடைய பிரபாவம், பட்டாபிஷேக வைபவம், குடும்பத்தால் அனைவரும் சேர்ந்து பார்க்கணும். எல்லாருக்குமே பட்டாபிஷேகத்தால நன்மை தானே.
சீதை திரும்ப ராமனோடே கூடி சிங்காதனத்தில் வீற்றிருந்து கோரோச்சுகிறாள். ராமனுக்கும் சீதைக்கும் ராமம் ரத்னமயே பீடே சகசீதம் நிவேசயது என்று வசிட்டான் புனந்தனன் மௌலி வசிட்டன்னு கம்பர் கூறுகிறார். நிகழ்ச்சி நடைபெறும். அவசியம் ராமானுகிரகத்தால எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம் இருக்கிறது 80வது சர்க்கம். இந்திரஜித்து இனி மிச்சம் வைக்காமல் அனைவரையும் அழித்து விட போகிறேன் என்று சூளுரைக்கிறான். அவனுடைய பேச்சுதான் இந்த சர்க்கமே. மகராட்சம் ஹதம் ஸ்ருத்வா ராவணா சமிதிஞ்சய ரோஷேண மகதா விஷ்டா தந்தான் கடகடாய்யச. மகராட்சன் அழிந்து போனான். கரனுடைய பிள்ளை, கரனே பெரும் போராளி, அவன் மகனும் அழிந்தான்னு கேள்விப்பட்டு ராவணன் கடகடகடாவது பல்ல கடித்தான். இந்த சொல் அப்படியே பாருங்க, கடகடாய்யச. அதாவது ராவணன் கடகடவென்று நரநரவென்று என்று தமிழ்ல சொல்லுவோம், கடகடவென்று என்று வடமொழியில சொல்லப்பட்டிருக்கு. ஆக மொத்தத்துல கோவிச்சுக்கிறான் தெரியுது. ஆனா இதெல்லாம் நம்ம அநேகமா நாடகத்துல தான் பார்த்துக்கோம். இப்ப உண்மையை சொல்லணும்னா இப்ப நம்மால எல்லாம் கடகடான்லாம் பல்ல கடிக்க முடியுமா? நிஜமா நம்ம பல்ல கடிச்சா நரநரான்னு சத்தம் வருமா? இப்ப ரத்தம் வருமோ என்னமோ, சத்தம் வருமா இல்லையா தெரியாது. அதனால அப்படிலாம் இப்ப நம்மால பண்ண முடியறது இல்லை. அட்டகாச சிரிப்பு சிரித்தான்ங்கிறார். அந்த மாதிரிலாம் சிரிச்சா நமக்கு வயிறு வலிக்கிறது. அப்படிலாம் இப்ப யாரும் சிரிக்கிறதே இல்லை. முன்னாள்லாவது அப்படியே நண்பர்களோட உட்காந்து பேசி நிறைய சிரிச்சு நான் இருந்தோம். இப்ப வாழ்க்கை டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், எங்கு பார்த்தாலும் ஒரே டென்ஷன். ஆனால் ஆறு சிரிக்கிற சொல்லுங்க. இப்போ கூட உட்காந்து கொஞ்ச நேரம் ஏதோ பகவத் விஷயம் பேசினோம். ஊர் வம்பு பேச வேண்டாம், அரசியல் பேச வேண்டாம், வேற ஒன்றும் வேண்டாம். அழகா போயிட்டு வந்த கோவில் யாத்திரைக்கு போயிட்டு வந்திருக்கோம். நல்லதா யாரா நல்ல பெரிய மனுஷா ரெண்டு பேரை பத்தி அப்படி பேசலாம். வந்து எத்தனை ஆத்மாக்கள், ஒழுங்கான நல்ல ஜீவாத்மாக்கள் இருக்கா, மகாச்சாரியர்கள் எத்தனை பேர் இருந்திருக்கா, அவர்களை பத்தி பேசுறோம்னால் ஒண்ணு சந்தோஷத்துக்கு வாழ்க்கையில நம்ம ரொம்பவே நேரத்தை குறைச்சுனுட்டோம். அது கடைசியில பிரயோஜனமே இல்லை. இந்த ஓட்டம் ஓடிட்டு சம்பாதிக்கணும் 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 ஓடிட்டு என்னத்தை சாதிக்க போறோம்? அப்புறம் தானே வச்சிருக்கோம், வச்சதை அனுபவிக்க வேண்டாமா? குழந்தைகள் இருக்கா, பொண்ணு இருக்கு, பிள்ளை இருக்கு, மாட்டு பொண்ணு, பேரம், பேத்தி, மருமகள் எல்லாரும் இருந்தா என்னமோ வச்சு கட்டினா போல ஒரு யந்திரத்தனமா எல்லாத்தையும் கொண்டாடிட்டு வரமே தவிர மனம் விட்டு பேச முடியறதானால் எல்லாம் வேலை வேலை வேலை. அது மட்டும் போயிட்டு இருந்தா போறா குடும்ப சுகமா இருக்கணும் இல்லையோ? ஆனந்தம் வேண்டாமா? ஆனந்தம் சீதாராமர்கள் இடத்துல இருந்தா கிடைக்கும். அதனால ராவணனே கடகடான்னு நரநரான்னு கடிக்கட்டும், நமக்கு வேண்டாம். நம்ம நல்லா கடகடான்னு சிரிப்போம். கடகடான்னு பல்ல போட்டு கடிக்கவே வேண்டாம். இப்போ குபிதச்ச ததா தத்ர கிம் காரியம் இது சிந்தையன்னு ஆதி தேசாத சங்கிருத்தா பிரணாய இந்திரஜித்தம் சுதம். கடைசியா இந்திரஜித்த கூப்பிட்டான். ஏன் கடைசியான்னு சொல்றேன்னால் வேற வழி இல்லை. இப்ப அவனுக்கு பாக்கி இருக்கிறது அவன் மட்டும்தான், மத்த எல்லாருமே அழிந்தனர். இந்திரஜித்து தான் மிச்சம். சரி, அவனையே கடைசியாக பயன்படுத்துவோம். ஜகி வீர மகாவீரியோ பிராதரவு ராமலக்ஷ்மணவ் அதிருஷ்யோ திருஷ்யமானோவா சர்வதாத்வம் பலாதிகா. நீதான் அனைவரிலும் பலம் மிகுந்தவன். உன்னை போய் ராமலக்ஷ்மணர்கள் ஜெயிக்க முடியாது. நீ மறைந்திருந்து தாக்குவாயோ வெளிப்பட்டு தாக்குவாயோ யான் அறியேன். ஆனால் தாக்கி அவர்களை அழிக்க வேண்டும். இன்று யுத்தம் கடைசி நாள் போராக இருக்க வேண்டும். யஜ்யபூமௌ சவிதிவத் பாவகம் ஜுகுவேந்திரஜித். இந்திரஜித்து சிறந்த திட்டம் தீட்டுகிறான். திட்டம் என்னங்கிறத சுருக்கமா சொல்றேன். போருக்கு போவோம், ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிச்சிடுவோம். ஆனா ராமலக்ஷ்மணர்களுக்கு பலம் அதிகமா தான் இருக்கு. நாகபாசத்திலிருந்து விடுதலை அடைஞ்சுட்டார்கள். ஏற்கனவே நான் பிரம்மாஸ்திரத்துல கட்டும் போதும் ஹனுமான் விடுதலை பண்ணிட்டு வந்துட்டார். இப்ப ராமலக்ஷ்மணர்களை நான் பிரம்மாஸ்திரத்தால் கட்டினேன், அப்பவும் விடுதலை அடைந்து விட்டார்கள். அதனால நாம ஜாகிரதையா தான் இருக்கணும். போவோம், போரிடுவோம், ஜெயிக்க பார்ப்போம். ஒருவேளை ஜெயிக்க முடியலனால் மாயையாகவே ஒரு சீதை, பொய் சீதை, சீதையை உருவாக்கி கத்தியால அவ தலையை வெட்டிடுவோம். வெட்டின உடனே மயங்கிடுவார்கள். அப்ப ஒரு நாளைக்கு இந்த சேனை எழுந்திருக்கவே எழுந்திருக்காது. ராமனும் மயங்கிடுவான். அதற்குள் நாம பிரம்மாவிடத்துல ஒரு வரம் வச்சு வச்சிருக்கோமே, நிகும்பிலாங்கிற இடம். அந்த நிகும்பிலா தேவியை வணங்கி ஒரு யாகம் பண்ண வேண்டும். அதை பண்ணிவிட்டால் அதற்கப்புறம் அந்த போரில் அன்று போரில் யாருமே இந்திரஜித்தை ஜெயிக்க முடியாது. ஆனா பிரம்மா கூடவே சொல்லியிருக்கார், அந்த நிகும்பிலா யாகத்துக்கு போக முடியாமல் யார் உன்னை தடுப்பனோ அவன் தான் உன்னை அழிப்பான் என்று கூடவே சேர்த்து சொல்லியிருக்கார். வரத்தையும் கொடுத்தார், பிரம்ம சிரஸ்னு ஒரு பெரிய பாணத்தை கொடுத்தார், நிகும்பிலா யாகம் பண்ணிவிட்டு அவனை ஜெயிக்க முடியாதுங்கிற வரம் கொடுத்தார். ஆனா போக ஒட்டாம யார் தடுக்கிறானோ அவன் தான் உன்னை அழிப்பான் என்றும் சொன்னார். இப்ப இவன் திட்டம் போடுறான், யாரு நம்மளை வந்து தடுக்க கூடாது அப்படின்னா இந்த பொய் சீத்தையை வெட்டி அவர்கள் எல்லாரையும் மயக்கம் அடைய வச்சுட்டு
அவன் மயங்கி இருக்கிறச்சே நாம நிகும்பலா யாகத்தை முடிச்சுட்டால் ஜெயிச்சுடலாம். ஏன்னா நேரம் போய் ஜெயிக்கிறது கட்டமா இருக்குன்னு திட்டம் நன்னத்தான் திட்டம் போட்டான். ஆனா பிரம்மா கொடுத்தது வீணா போகுமா? கடைசியில லக்ஷ்மணனே தடுத்தான், லக்ஷ்மணனே அழித்தான். அதுக்கு குறுக்க மாயாசீத்தை தலைய வெட்டினதுதான் ஆச்சரியம். நல்ல வேளை விபீஷணன் வந்து கூறினானோ, ராமன் தப்பித்தான் பிழைத்தான். பார்ப்போம். பெரும் தன்னுடைய குதிரைகள் பூட்டப்பட்ட தேரிலே அமர்ந்தான். போருக்கு போக வேண்டிய ஹோமம் தட்சிணை அனைத்தையும் கொடுத்தான். சவாஜபி சதுர்பிஸ்து பானைஸ்து நிசிதேஜ்யுதா அத்யஹத்வாரணே யோதௌ மித்யா பிரவ்ரஜிதௌ வனே. பொய்யாக காட்டில் திரிந்து தவவேடம் பூண்டிருக்கும் ராமலக்ஷ்மணர்களை இன்று அழிப்பேன் என்றோடு முடிந்தனர். இது உறுதி. மேலே போருக்கு வந்தான். சகி தூமாந்தகாரஞ்ச சக்கரே பிரச்சாதய வண்ணபா திசச்ச அந்தர்தே ஸ்ரீமான் நீகார தமசாவிருதா. மறைந்தான். மற்ற அனைவரையும் நேரே நேரே வெளியே கண்ணுக்கு தெரியும்படிக்கு போரிட செய்தான். தான் மறைந்த ஆகாசத்திலிருந்து அம்பு விட சல்லடை கண்ணாக வீரர்களை துளைத்தான். ராமலக்ஷ்மணர்களுக்கே அவன் எங்கிருந்து போர் புரிகிறான்னு தெரியவில்லை. அம்பு வரும் திசை அந்த ஓசையை வைத்து எதிரம்பு கொடுக்க வேண்டி இருந்தது. சராமம் சூரிய சங்காசை சரை தத்தவரை ரிஷம் சூரியனை ஒத்த எத்தனையோ அம்புகளை விட்டாலும் அம்பு போகிறது. எங்கே எங்கேன்னு ராமன் தேடி விடுகிறார். அவன் கண்ணுக்கு தெரியவில்லை. மாய யுத்தம் பண்ணுகிறான். ஆனால் அம்பு போய் அவன் உடலில் குத்தி ரத்தத்தோட கீழே விடுவது தெரிகிறது. அவன் உடல் தெரியவில்லை. அவ்வளவு ஜாக்கிரதையாக ராமனும் போரிட்டார். நேரம் ஓடுகிறது. ராமன் உடம்பும் சல்லடக்கண்ணா துளைக்கப்பட்டது. அப்ப ராமன் கூறுகிறார், லக்ஷ்மணனுக்கு ஒரே கோபம், ஆனா இனி காத்திருக்க முடியாது. பிரம்மாஸ்திரத்தை எய்து இந்த அரக்கனை அழிக்க வேண்டியதுதான். ராமன் சமாதானப்படுத்துறார், இந்த ஒருத்தனுக்காக இப்ப பிரம்மாஸ்திரம் விட முடியாது, தப்பி போகும். லக்ஷ்மணஸ்து ததக்ருத்தா பிராதரம் வாக்கியம் அப்ரவீத் பிராமஸ்திரம் பிரயோக்ஷாமி வதார்த்தம் சர்வரக்ஷசாம் அனைத்து அரக்கர்களையும் அழிச்சுடறேன் என்ன லக்ஷ்மணன் கோபப்பட செய்யாதே. வேறு வழி எப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். இவனை அழிக்கணும் புரியுது, ஆனா நம்ம இட்டத்துக்கு பண்ணக்கூடாது. இன்டிஸ்கிரிமினேட் கில்லிங்னு சொல்லுவாடோ இல்லையோ, அப்படி செஞ்சுவிடக்கூடாது. இத்தேவ முக்துவா வசனம் மகார்த்தம் ரகு பிரவீரா பலவகர்ஷபைர் விருதா வதாய ரௌத்ரஸ்ய நிசம்ச கர்மணஸ்ததா மகாத்மா துவரிதம் நிரீக்ஷதே. எப்படி அவனை அழிக்கலான்னு ராமன் யோசிக்கிறார். உடனே அதை இந்திரஜித்து புரிந்து கொண்டான். அடுத்த சர்க்கம் 81வது சர்க்கத்தில் மாயை உருவாக ஒரு சீதையை உருவாக்கினான். ஆகாய மார்க்கத்தில் தன் தேரில் அவளை அமர்த்தி கொண்டான். ஹனுமான் புரதஸ்தேஷாம் ஜகாம கபிகுஞ்சரா ஏகவேணிதராம் தீனாம் உபவாச கிருஷானனாம் மிகுந்த பட்டினி கிடந்து ஒற்றை ஆடை அணிந்து தலையிலெல்லாம் எண்ணெய் பூசாமல் அழுக்கடைந்த திருமேனியோட கொஞ்ச நாள் முன்னாடி தானே ஹனுமான் பார்த்திருக்கார். அந்த திருமேனியோட சீதை தேரில் அமர்ந்திருந்தாள். ஹனுமான் பார்க்கு திகைத்து போகிறார். இங்கெங்கே யுத்த பூமிக்கு நடுவில் சீதையை கொண்டு வந்தான். அடா, எதற்காக இந்த அடாத செயல் செய்கிறாய் என்று கூறிக்கொண்டே ஹனுமான் அவனை நோக்கி போக உரையில் இருந்த கத்தியை உருவினான். நீங்கள் பார்த்திருக்கும் போது சீதையை கொல்லுகிறேன் பாருங்கள். நீங்கள் எதற்காக சண்டை போடுகிறீர்களோ அத்தனை மின்றோடு முற்றிற்று. உங்களுக்கு எந்த பயனும் கிட்டப்போவதில்லை என்று ஓன் பெருத்த குரலோட கத்திக்கொண்டே கத்திய உருவினான். கழுத்த வெட்ட போனான். என்ன நடந்தது பார்ப்போம்.